நான் மெண்டல் ஆயிட்டேனா ஏமா நான் மெண்டல் ஆயிட்டேனா இன்னைக்குதான் என் புருஷன் எங்கன்னு கேட்டு ஓடியாருனே இங்கக்காம காலை ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வந்தான் அவன் சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணான் மழை வருது நான் எப்படி வருவேன் அந்த பாஸ்கர் இல்லை நீ என்னடா சூப்பர்வைசர் அப்படியே கராரா பேசினான் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி ஒரு 6 மணிக்கா ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி கண்டெய்னர் கண்டெய்னர் தான் சொன்னாரு எனக்கு புரியல சிக்னல் கட் ஆயிருச்சா எல்பிஜி கேஸ் இருக்காமே அந்த இந்துக்கார பசங்க எல்லாம் ஊன்ட்டாங்களே ஐயோ அது பக்கத்துல தான் எங்க வீட்டுக்காரர் வேலை செஞ்சாரு வந்து பார்த்தா என் புருஷன் ஃபுல்லா முடிட்டான் செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் உயிரானா 12 hours நீங்க லைவ் காட்டையில என் புருஷன் ஊந்து கிடக்குறான்னு வேற 5 பேர் நாங்கள் என் குடும்பத்துல ஒருத்தர் கூட நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த தண்ணியில ஊந்து செத்துருவோம் அப்போ வந்து நீங்க பேட்டி எடுங்கண்ணா எனக்கு இப்பதான் 10 months ஆச்சு கல்யாணம் ஆகி நான் 1 month முடாம இருக்கேனா ஐயோ அங்கே போய் தேங்காய் கட்டிட்டு வந்தோம் குழந்தை வரனுக்கு என் பிள்ளை வந்துச்சு என் குழந்தை வந்துச்சு என் அப்பா எங்கே இருக்கேட்டா நான் என்ன சொல்லுவேன் வயிற்றுல முத்தம் கொடுப்பானா என் பிள்ளை வந்துடும் இந்திய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் மிக்ஜாம் புயல் சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சாலுமே அது ஏற்படுத்தின பாதிப்புகள் இன்னும் மீண்டபாடில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க அன்றாட தேவைக்கான பொருட்களும் கிடைச்சப்படலை சென்னை ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் இருக்கிற அந்த வேளச்சேரி 5 பர்லாங் ரோட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கு பின்னாடி கட்டுமான தனியார் நிறுவனத்துடைய ஒரு கட்டுமான பணி நடந்துட்டு இருந்திருக்கு அங்கு திங்கட்கிழமை காலையில் வேலை செஞ்சுருந்ததாகவும் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவினால் அந்த கண்டெய்னருமே உள்ளே போய் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே மாட்டிக்கிட்டவங்களுடைய குடும்பத்தார் எங்கே எல்லாம் இங்கே தான் இருக்காங்க அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா எங்களுக்கு தேவையான வசதிகள் கூட இங்கே ஏற்படுத்தி கொடுக்கல தண்ணி நிறைய இருக்குது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல டிராக்டரில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எவ்வளோ நாள் எடுப்பாங்கன்னு தெரியல 2 நாள் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் முடிஞ்சப்படில்ல அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க உள்ளே மாட்டிக்கிட்ட ஊழியர்களுடைய குடும்பத்தாரும் இங்கே தான் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஏமா நான் மெண்டல் ஆகிட்டேன் இன்றைக்கி தான் என் புருஷன் எங்கன்னு கேட்டு ஓடியாருனே எந்த டிசிஷனும் எடுக்கலையே என் புருஷன் திங்கக்காம காலை 7 மார்னிங் 4 மணிக்கு வந்தான் அவன் சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணான் பாஸ்கர்னு சொல்லிட்டு வேலு பாஸ்கர் முகமது அகமது அப்புறம் அந்த எம்டி பேர் மறந்துட்டுனா க்ரீன் டெக்னா அந்த கம்பெனி பேர் கன்ஸ்ட்ரக்ஷனு பேஸ் போடுவானுங்களாம் செக்யூரிட்டி ஒரு அண்ணன் செக்யூரிட்டி அண்ணன் இருந்தார் ஒரு ஹெல்ப்பர் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அந்த பாஸ்கர்ன்றவர் சண்டே ஃபோன் பண்ணி அந்த ஹெல்ப்பரை வர சொல்லுடான்றாங்க என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொன்னார் சொன்னதுக்கு அந்த பையன் மழை வருது நான் எப்படினா வருதுன்னு கேட்டான் கேட்டதுக்கு என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி சொல்கிறேன் மழை வருது நான் எப்படினா வருவேன் அந்த பாஸ்கர் இல்லை நீ என்னடா சூப்பர்வைசர் அப்படியே கராராக பேசினான் நீ என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டாங்க அப்புறமா என் புருஷன் திருப்பி நீ வாட நான் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறமா என்ன பண்ணாங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டாரான்னு நான் தெரில நான் ஏ மூளை கட்டு கிடக்கிறேண்ணா ஐயோ அந்த பையன் வந்தான் வந்துட்டு தண்ணி இறச்சிங்கிறேண்ணா சரிண்ணா என் பிள்ளை பார்த்துச்சு என் புருஷன் பார்த்துட்டாரு தூங்கினார் நல்லா தூங்கினார் 4 மணிக்கு ஃபோன் வந்தது ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா என் புருஷன் ஹிந்தி பேசும் ஹிந்தியில் தான் பேசினார் பேசும்போது நீ எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன் இரு ஸ்கோட்டெலாம் மாட்டினார் மாட்டிட்டு இரு நான் போய் வரேன்னு சொன்னார் எங்கே போகிற மழை புயல் சொல்கிறாங்கன்னு 2.5 கோடி பில்லு இந்துஜா ஃபினான்ஸில் கட்டிடமா இது பேஸு க்ரீன் டெக் எடுத்து நடத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு 3 இடம் தானா சின்ன மலையில் இருக்குது அப்புறம் கோட்டூர்புரத்தில் இருக்குது இது இந்த 3 சைட்டு தான் வீட்டுக்காரர் போய் வருவார் 2.5 கோடி இருக்குடி பில்லு நான் எப்படிடி அப்புறம் எனக்கு கேள்வி கேட்பாங்க என் பிள்ளைய டார்ச்சல் பண்ணுவானுங்க சைட்டுக்கு வா 8-12 hours தான் அவங்களுக்கு அவர்ஸ் எக்ஸ்ட்ராவே வேலை செய்வான் ஃபோன் பண்ணி ஜெய் எங்கே இருக்க என் புருஷன் பேர் ஜெயசீலன் ஜெய் எங்கே இருக்க அந்த பேர்லாம் சொல்கிறா வேலுன்னு ஒருத்தன் பாஸ்கர்னு ஒருத்தன் அவ்வளோ சூப்பர்வைசர் தான் ஒருத்தவங்க கூட நான் வந்தேண்ணா ஒருத்தவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலையாண்ணா நான் கேள்விப்பட்டு வந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஒரு 6 மணிக்காக ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி கண்டெய்னர் தான் சொன்னார் எனக்கு புரியல சிக்னல் கட் ஆயிருச்சா காத்தால கட்டாயிருக்கும்னு நான் விட்டுட்டு நான் என் வீட்டில் பார்த்து தூங்கிட்டேன் அப்புறம் 7 மணிக்கு 8 மணிக்கு வந்து வெளியே பார்க்குறேன் இந்த மாதிரி எல்பிஜி கேஸ் இருக்காமே அந்த இந்துக்கார பசங்க எல்லாம் ஊன்ட்டாங்களேன்னு ஐயோ அது பக்கத்தில் தான் எங்கள் வீட்டுக்கார் வேலை செஞ்சார் போனார் மோட்டர் விடுறேன் பார்த்துட்டு வரேன்னு போனார் என் வீட்டுக்கார் போய் வந்துடுவார் ஆனால் 2 மணி நேரம் அவனுக்கு இருக்க சொன்னானுங்களேன்னு தெரியல என் பிள்ளை 2 மணி நேரம் நின்றுந்துருக்குது அங்கே ஐயோ யார் எங்கள் வீட்டுக்கார் அணிக்கே பண்ணார் 7 மார்னிங் 4 மணிக்கு வந்தார்னா 6 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் வந்தது ஃபோன் வந்து ஐயோ கண்டெய்னர் தான் சொன்னார் எனக்கு சிக்னல் கட் ஆயிருச்சா சரி தூங்குதோ என்னவோ சிக்னல் கட் ஆயிடுச்சோ என்னவோதோ நான் விட்டுட்டேன் நான் போய் தூங்கிட்டேன் அவர் எப்பவுமே வந்துடுவாருன்னு வந்துட்டேனா
அப்புறம் 8 மணிக்கா சொல்றாங்க இந்த மாதிரி எல்பிஜி ல ஊண்டாங்களான்னு ஐயோ அது பக்கத்துல தான் கிரீன் டேக் என் புருஷன் வேலை செஞ்சானே சொன்னேன் சொல்லிட்டு நான் அடிச்சு புடிச்சிட்டு எல்லாரும் கால்ல கையில வந்து ஒரு அண்ணன் எத்தனை டிரா பண்ணாரு வந்து பார்த்தா என் புருஷன் ஃபுல்லா முடிட்டான் ஏன்னா யாருமே இல்லைனா நீங்கள் எனக்கு எங்கே போயிருந்தீங்க ஐயோ அண்ணா செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் உயிரானா 12 hours நீங்கள் லைவ் காட்டுறீல என் புருஷன் ஊந்து கிடக்குறான்னு வேறு 5 பேர் நாங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த தண்ணியில் வந்து செத்துருவோம் அப்போ வந்து நீங்கள் பேட்டி எடுங்கண்ணா ஏன்னா 24 மணி நேரம் என் புருஷன் இன்றைக்கி திங்கக்கிழமை 7 மார்னிங் வந்தானா என் புருஷன் சூப்பராக பேசுவானா இங்கிலீஷ் பேசுவான் ஹிந்தி பேசுவான் மலையாள பேசுவான் அந்த மாதிரி பிள்ளைய பார்த்துருக்கீங்களா ஏன்னா கொடாஞ்சானுங்கண்ணா சோர்த்துன்னு விட மாட்டானுங்க நீ பக்கத்தில் தானே இருக்கீங்க பக்கத்தில்னா தூங்குறியா வீட்டுக்கு போயிறியா வீட்டுக்கு போறியான்னு கேட்பானுங்க என் புள்ள இங்கே தான் கந்துது வந்து கேட்டால் எல்பிஜியில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்களா இவனுங்க கிரீன் டெக்னோ ஒரு கம்பெனி இருந்தால் மாதிரியே சொல்லலையா யாருமே நான் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது அந்த கண்டெய்னர் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க 3 நாளாக தண்ணி இறக்கிறாங்க அந்த தண்ணி எங்கேருந்து வருது தெரியல என் குடும்பத்துக்கு தான் அந்த மழை வந்தான் தெரியல நான் சொன்ன பிறகு தான் கேஸே கொடுக்கலையா கிரீன் டெக்கு அந்த ஓனர் பேர் எங்கே மறந்துச்சு ஐயோ என் புள்ள ஃபோட்டோவில் என் வீட்டுக்கார ஃபோனில் எல்லா ஃபோட்டோவும் இருக்கணும் வேலு சூப்பர்வைசரு பாஸ்கரு அகமது அவன் ஃப்ரெண்டு பிலால்னு வேற சைட்டில் இருக்கிறான் அவங்களாம் யாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா ஃபோனை அவன் வீட்டில் அந்த மாதிரி நான் அவங்க அக்கா தங்கச்சிக்கு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவானுங்களாண்ணா ஆமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் குத்தேன் கம்ப்ளைண்ட்டு நான் துவாருண்ணா கிரீன் டெக்னா என் புள்ள செல்லும் ஏன்னா துவருண்ணா ஏமா துவருண்ணா கிரீனு கிரீன் டெக்னா கிரீனா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்ண்ணா பின்னாடி திரும்பினா 32 வயசு தானா எனக்கு இப்போ தானே 10 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி நான் 1 மாதம் முடாமல் இருக்கேண்ணா ஐயோ நான் கோயிலாக இறங்கி நானும் என் வீட்டுக்கார கேட்டு பாருங்களா அண்ணா அந்த கோயம்பேடுலாம் போயிட்டு தாண்டி ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் இருக்குமே அங்கே போய் தேங்காய் கட்டிட்டு வந்தோம் குழந்தை வரனுக்கு என் பிள்ளை வந்துச்சு என் குழந்தை வந்துச்சு என் அப்பா எங்கே இருக்கேட்டானா என்ன சொல்லுவேன் வயிற்றுல முத்தம் கொடுப்பானா என் பிள்ளை வந்துடும் என் பிள்ளை வந்துடும் என் பிள்ளை வந்துடும் வயிற்றுல முத்தம் கொடுப்பானா விழுந்த அன்னைக்கு யாருமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல கவர்மெண்ட் வந்துச்சு மழை பெய்யுது நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க மழை நின்னு எடுக்கிறோன்னு சொன்னாங்க 2 மணிக்கு மழை நின்றுச்சு அதுலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவும் அமைச்சர் வந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவும் லாரி அச்சு இது பண்ணுறாங்க அமைச்சர்கள் யாரெல்லாம் வந்தாங்க உதயநிதி வந்தார் இப்போ இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்துட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர்லாம் வந்துட்டு போனாங்க நான் வீட்டு வறுமை காரணமாக என் பிள்ளை வேலைக்கு வந்துச்சுன்னா ஐயோ என்ன பண்ணுறது நாங்கள் அன்னாட காட்சி போனால் தான் நாங்கள் பழைக்க முடியும் அதனால் நாங்கள் இருந்து சமாளிச்சிக்கலான்னு நினச்சோமே ஏன்னா எங்களை யாரும் எங்கள் மாமனார் அப்பயே ஃபோன் பண்ணுறாரு வந்துடுங்க மழையே ஆகுது வந்துடுங்கன்னு ஐயோ இந்த கம்பெனியில் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னார் இந்த கம்பெனியில் அன்றைக்கி நாங்கள் தீபாவளிக்கு போயிட்டு வரேனா மழை செம்ம மழை அந்த சூப்பர்வைசர் கேட்குறான் உங்களுக்கு மட்டும் மழை பெய்தான்னு என் புள்ளிய கொடாய் கொடாய்னு கொடாஞ்சாங்கண்ணா ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு உயிருன்னு மதிக்கலண்ணா ஐயோ அதான் சொல்கிறேண்ணா பாஸ்கர் வேலு அப்புறம் நிறைய பேர் எனக்கு தெரியலண்ணா மறந்துட்டேண்ணா அந்த எம்டிலாம் கூட ஃபோன் பண்ணி எங்கடா போனேன் எங்கடா போனேன்னு கேட்பாங்கண்ணா என் பிள்ளை இங்கே தாண்டா கிடக்கும் ஐயோ சுவிட்சா பண்ண கேஸ் கொடுக்கல ஏன் கேஸ் கொடுக்கல அவன் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் இருக்கணும்ண்ணா கேஸ் என் புருஷன் 2வது பட்சம்னு வச்சுக்கோ அவங்ககிட்ட வேலை செஞ்சான் 2 வருஷமாக வேலை செஞ்சாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது 2 வருஷமாக ஆனால் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் இதான் காலியே அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என் வீட்டுக்கார் வச்சிருந்த மேப்பு ஏன்னா அவர் இன்ஜினியரிங்கு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அந்த ஃபோட்டோ காட்டா இல்லை ஃபோன் ஃபோட்டோ பேஸ் மட்டும்தானா போட்டுக்கிறானுங்க கீழே சைடில் எதுவுமே பண்ணலை 42 அடி ஆளை நீ தோணலாமா 60 அடியா என் புருஷன் என்றைக்கு நான் வருவான் ஐயோ தங்கமானவனாச்சு ஏன்னா பயப்பிட்டானா அவங்களுக்கு கொஞ்ச நாளாக பயப்பிட்டானா ஐயோ ஐயோ நைட்டு தோற என் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுங்களேன் 1 மணிக்கெலாம் கூப்பிடுவானுங்க 1 மணிக்கு 2 மணிக்கு ஏந்து ஓடும் இன்னார்த்திக்கு ஏன் போகிறான் இன்னார்த்திக்கு ஏன் போகிறான்னு கேட்பாங்களே பக்கத்தில் இருக்கிறவங்களா வண்டி சவுண்டு கேட்குது கேட்டு சவுண்டு திறக்கிற சவுண்டு கேட்குது ஏன்னா 1 மணிக்கு தான் கேட்பாங்க 1 மணிக்கு தான் கேட்பானுங்க 1 மணிக்கெலாம் கூப்பிடுவானுங்க 1 மணிக்கு கூப்பிடுவானுங்க 2 மணிக்கு கூப்பிடுவானுங்க அது மாதிரி தான் அவர் கிளம்பி வந்தாருண்ணா ஃபோன் பண்ணி கூப்பிட்டானுங்கண்ணா ஃபோன் பண்ணி தானே கூப்பிட்டானுங்க இடியில் பேசினே வந்ததுண்ணா என் பிள்ள ஏன்னா போயிட்டு மோட்டர் விட்டு எப்பவுமே வந்துடுவார் அவனுக்கு ஃபோன் பண்ணியே தான் இருக்க சொன்னானுங்களான்னு தெரிலண்ணா அவங்க ஃபோன் பண்ணி இருக்க சொல்லுவானுங்க இருக்க சொல்லியிருக்கான் நானே அது தெரிஞ்சு 7:30 மணிக்கு தூங்கி எஞ்சி வந்து இந்த மாதிரி சொல்கிறானுங்கண்ணே ஐயோ எங்கன்னா இப்போ வேறு சைட்டு என்ன போயிருக்கானே அந்த அகமதுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன் என் காலேஜில் பாருங்களேன் ஜெய்கானோ அங்கே தான் வந்தாருண்ணா
ஜெய் வரலையே ஜெய் எங்க போயிருக்கான்னு தெரியலன்றா ஜெய் எங்க போயிருக்கான்னு தெரியலன்றா அந்த வாளை தள்ளி இட்டுன்னு வந்தா அவனுக்கு தான தெரியும் ஏனா என் புள்ளைய கொடாஞ்சானானுங்க ஏனா ஏதோ வேலை இருக்குடா ஒரு ஓனர் தன்மை வேணா வேணா இந்த மாதிரி உயிரை குடிக்கிற ஓனர் இருப்பானா புள்ளைய மனசு ரணமாயிச்சு நான் புள்ளைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன் அந்த வேலையை நிப்பாட்டிச்சு என்னால் இங்கே போ பார்க்க முடியல அங்கேயே பார்க்க முடியலடி நீ நின்றுடுடி நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நித்திச்சு ஐயோ கொடாஞ்சானுங்க மன கஷ்டம் என் பிள்ளைக்கு நிறையோ அந்த வேலையில் அதுக்கு பயந்துருந்தானா அந்த 4 மணிக்கு ஏஞ்சி வந்தது என் பிள்ளை என் வீட்டுக்காரு அதுக்கு பயந்துனா அவனுக்கு கொடுமை பண்ணுவானுங்க தான் வந்துச்சு வேலை விட்டு போயிடுன்னு சொல்லுவானுங்கனால வந்துச்சோ தெரிலண்ணா ரொம்ப கொடுமை பண்ணானுங்க ரொம்ப கொடுமை 2.5 கோடி பே 2.5 கோடி கம்ப்ளீட் ஆகுது இந்துஜா ஃபினான்ஸ் எனக்கு எல்லாமே என் புருஷன் சொல்லி வச்சுக்கிறான் நான் கேட்பேன் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் என் பிள்ள பி பிடிச்சிருக்கான் நாங்கள் கேட்டு பேசிப்போம் அதெல்லாம் ஒர்க் விஷயத்தில் பேசிப்போண்ணா என் பிள்ளையே ஃபஸ்ட் அனுப்பினாண்ணா இல்லை இல்லை என் பிள்ளை வந்துடும் நான் நீ எனக்கு தம்பியும் அண்ணன் தெரில உங்கள் மாமா வந்துடுவார் தானே உங்கள் மாமா வந்துடுவார் அடி நீளமா இருக்கு இதுல எப்படி எடுக்க முடியும் இன்னும் பார்த்தனா 2-3 நாள் கூட ஆகும் போல இவங்க பண்றதை பார்த்தா சார் தண்ணி அதிகமாக இருக்குது ஆனால் போதிய இயந்திரங்கள் இல்லை அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டு இருக்குது வேலை எப்போ சார் முடியும் போதுமான அளவு என்எல்சி வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போதைக்கு 6 பம்பு ஓடுது 6 பம்பு 1 நிமிஷத்துக்கு 26,000 liters பெர் மினிட் பம்ப் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே 6 ரன்னிங்கில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் காலையிலேருந்து 2 மீட்டர் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில்குள்ளார இது தண்ணி ஃபுல்லாக இப்போ வடிகட்டுறதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துருக்கோம் அந்த நிறுவனம் தரப்புலேருந்து யாரும் வரலையா கார்பரேஷன் மட்டும்தான் வந்திருக்காங்களா இங்கே நாங்கள் வந்து என்எல்சி இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கோம் கார்பரேஷன் தனியாக அவங்க பண்ணுறாங்க அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க இது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இங்கே வந்து இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வேலை இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிதான் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட மக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அமைச்சர்கள் வர்றாங்க பார்வையிடுறாங்க போயிடுறாங்க அதிகாரிகளும் வர்றாங்க பார்வையிடுறாங்க போயிடுறாங்க தண்ணிகள் அதிகமாக தேங்கி இருக்கு டிராக்டரில் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ நாள் எடுப்பாங்க மீட்பு பணிகள் நடந்தாலுமே மிக மந்தமாக நடந்துட்டு இருக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்